ஹாய் நண்பா, நாம இன்னைக்கு பார்க்க போறது பயணியர் கார் ஆடியோ சிஸ்டம். வாங்க இதை பத்தி ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணா உள்ள பாத்தீங்கன்னா கேட்டலாக் கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுத்துருக்காங்க, படிக்கவே முடியாது. சரி, இது ஓரமாக கடைசி தான். அப்புறம் ஒரு ரிமோட் கிட் கொடுத்துருக்காங்க, நல்லா பெரிய சைஸ் ரிமோட்டாகவே இருக்கு. ஓகே, தென் ஒயரிங் கிட் இருக்கு. ஃபோர் ஸ்பீக்கர் ஒயர் இருக்குன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். ஓகே ஓகே, வெளியே எடுக்கலாம். கொடுத்துருக்காங்க, பார்ப்போம் அதை பற்றி. பவர் கேபிள் ப்ளஸ் ஸ்பீக்கரோட அவுட்புட்ஸ்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் கூட டிசி கரண்ட் ஓவர் ஃப்ளோ வச்சுன்னா அதை தாங்கிக்கிறதுக்கு 10 ஆம்போட ஃபியூஸ் இருக்குது. அப்புறம் ஏரியல் அவுட்புட் இருக்குது. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி இருக்குது, டிவிடி வீடியோ சப்போர்ட், டால்பி டிஜிட்டல் ஆடியோ வித் ஆர்டிஎஸ், சிடி பிளேயர் இருக்கும், டிவிடி சப்போர்ட்டும் கூட. அப்புறம் அவுட்புட் பற்றி பார்ப்போம். அவுட்புட் பார்த்திங்கன்னா 2 இன்புட் இருக்குது, ஆக்சிலரி இன்புட். அப்புறம் 4 ஃப்ரண்ட் அவுட்புட் ஸ்பீக்கர் இருக்குது, 4 ஸ்பீக்கர் எடுத்துக்கலாம் இதுலேருந்து. அப்புறம் வீடியோ கேபிள் இருக்குது, வீடியோ அவுட்புட்டும் கூட. வீடியோ அவுட்புட் எடுத்துக்கலாம், வீடியோ கோச், வீடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கு. ஆக்சிலரி அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க, இன்னு இல்லை லெஃப்ட் ரைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆக்சிலரி கேபிள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. ஆக்சிலரி அவுட்புட் இங்கேயே இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே இருக்குது நமக்கு ஆக்சிலரி அவுட்புட். இங்கே பாருங்கள், 2 ஆக்சிலரி அவுட்புட் இருக்குது. இது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். 4 ஸ்பீக்கர் அவுட்புட் இருக்குது, ப்ளஸ் சப்வூஃபர் ஆப்ஷன் இருக்குது. சப்வூஃபர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அவுட்புட் இருக்குது பாருங்கள், ஆர் லெஃப்ட் ரைட்டாக கொடுத்துக்கலாம், ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துட்டு ஒரு சப்வூஃபர் அவுட்புட் எடுத்துக்கலாம். சப்வூஃபர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதான் சப்வூஃபர். சப்வூஃபர் அவுட்புட் பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டுன்னு கரெக்டாக கொடுத்துக்கலாம், அவ்வளோதாங்க இந்த சப்வூஃபர். நெக்ஸ்ட் பவர் கேபிள் பற்றி பார்ப்போம். இதாங்க பவர் கேபிள் பாருங்கள், இதில் நம்ம ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிடுவோம். ஒரு சவுண்ட் வரும் லாக், அந்த லாக் சவுண்ட் வந்தால் தான் அதில் கரெக்டாக அட்டாச் ஆச்சுன்னு புரிஞ்சுக்கலாம். 4 ஸ்பீக்கர் அவுட்புட் பாருங்கள், இந்த 2 ஒயிட்டு ஃப்ரண்ட்டு, இது ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் ஸ்பீக்கர், ஃப்ரண்ட்டில் ரைட் ஸ்பீக்கர். அப்புறம் இந்த 2 அவுட்புட் பாருங்கள், இது வந்து பேக்கில் ரைட் ஸ்பீக்கர், இந்த ஒயர் பார்த்திங்கன்னா பேக்கில் லெஃப்ட் ஸ்பீக்கர். அப்புறம் இது பார்த்திங்கன்னா சப்வூஃபரோட இக்னிஷன், எடுத்துனே வச்சுக்கலாம், கனெக்ஷன் பண்ணணும் பாருங்கள். இந்த ஒயர்னு இந்த ஒயர்னு ஜாயின் பண்ணிக்கலாம். இது பாசிட்டிவ், இது கிரவுண்டு, இது ரெண்டுமே பாசிட்டிவ் கனெக்ஷனை வச்சு கொடுக்கணும். அப்போ தான் அவங்களோட செட்டிங்ஸ்லாம் சேவ்லேயே இருக்கும் எப்போவுமே. இதுதான் நான் ரிமோட்டு, நல்லா பெரிய ரிமோட்டாகவே கொடுத்துருக்காங்க. லாங் லைஃப் பேட்டரி பாருங்கள், வால்யூம் ஆன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு சாங்கு, ஒரு மூவியோட டிவியோட ரிமோட் மாதிரியே இருக்குது, நைஸ், நல்லாதான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ப்ரைஸுக்கு வருவோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பைனீர் ப்ராடக்டில் பைனீர் ஷோரூமில் போய் வாங்கினீங்கன்னா 8500 வருது. இன்னும் அதே டிமாண்ட் தான், அதுக்கு இன்னும் டிமாண்டே போகல. இதே ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கம்மியாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா 7500 சம்திங் தான். நான் உங்களுக்கு கீழே லிங்க் தர்றேன், போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். 7500 தான், இந்த ரேட்டுக்கு வாங்கலாம்.
அளவான பட்ஜெட்டில் இந்த செட் இருக்குது. பார்த்திங்கன்னா பைனீர் வாங்கலாம், நல்ல ப்ராடக்ட் தான், குறை ஒன்றும் சொல்ல முடியாது. எஃபெக்ட்டும் தரம் காருக்கு, நாலு பேர் போக வேண்டிய வெஹிக்கிளுக்கு இது ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும் மறக்காம, சர்ப்ரைஸ் பண்ணுங்க.